அன்னோன் ஃபேக்ட்ஸ். நம்ம எல்லாரும் நெல்சன் மண்டேலாவை பத்தி படிச்சிருப்போம், அப்புறம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஹோட்டலுக்கு சாப்பிட போனாராம். அவ அங்க எல்லாரும் அவங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்களோட சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நபர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருந்தாராம். அப்போ நெல்சன் மண்டேலா அவருடைய செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அந்த நபரை இவரோட டேபிளுக்கு வர சொன்னாராம். வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடும் வந்துச்சு, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த நபர் மட்டும் வேகமா சாப்பிட்டு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லு கூட கட்டாம வேகமா அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறிட்டாரு. அப்ப நெல்சன் மண்டேலாவோட செக்யூரிட்டி நெல்சன் கிட்ட, அவர் சாப்பிடும் போது நான் பார்த்தேன், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவர் கை நடுங்கிட்டே இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு நெல்சன் கிட்ட சொன்னாரு. அப்ப நெல்சன் அவர்கிட்ட, இப்படிலாம் கிடையாது, நான் ஜெயில இருந்தவ, அவர் என்ன டார்ச்சர் பண்றதுக்காக போடப்பட்ட ஜெயிலர் அப்படின்னு சொன்னாராம். நான் அவர் வந்து என்ன டார்ச்சர் பண்ணும் போது நான் ரொம்ப டயர்டாயி தண்ணி கேட்கும் போது அவர் என்னோட வாயில சிறுநீர் கழிச்சாரு. இப்ப நான் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடண்டா இருக்கேன், நான் இப்ப நினைச்சா அவர் அதே வழியில பனிஷ் பண்ண முடியும், அதை நினைச்சுதான் அவரு பயந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட சொன்னாராம். நான் இப்ப நினைச்சா அவரை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா பழி வாங்குற மனசு என்னோடது இல்ல, பழி வாங்குற தன்மை ஒரு தர மனித தன்மையை வர மாற்றிடும் அப்படின்னு பெருந்தன்மையா பேசிட்டாராம். இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருவீங்க?